வணக்கம் இது வசந்தன் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ் சாம்பவி குமாரலிங்கம் விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் கைது செய்யப்பட்ட ரிஷாடை எழுபத்தி இரண்டு மணி நேரம் சிஐடியில் தடுத்து வைக்க அனுமதி ஈஸ்டர் தாக்குதல்தாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் ரிஷாட்டிடமும் அவரது சகோதர ரியாஜிடமும் விசாரணைகள் ஆரம்பம் கொரோனாவின் மூன்றாவது அலை அதி அபாயமாகும் அறிகுறி ஒரு லட்சத்தை கடந்தது தொற்றாளர்களின் எண்ணிக்கை சோல்டாவின் உதவியாளர்கள் மூவர் கைது சிறுவர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்த இருவரும் சிக்கினர் நிறுவனங்கள் எரிவாயுவில் விளையாட்டு காட்டினாலும் தட்டுப்பாட்டிற்கும் விலை அதிகரிப்புக்கும் இடமளிக்கப் போவதில்லை ராஜாங்க அமைச்சர் லசந்த உறுதி வெண்டிலேட்டரில் உயிர் வாழ்வோரை மரணத்தை நோக்கி கொண்டு செல்லும் இந்திய வைத்தியசாலைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இலங்கை அணி சார்பில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இரட்டை சதம் தாக்குதல் மற்றும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் பேசும் பொருளாக அமைந்திருந்தன அதிலே அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த ஆணைக்குழு பரிந்துரை செய்த பல விடயங்கள் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றன அதில் ஒரு அங்கமாகத்தான் இந்த கைதிகளும் இடம்பெறுகின்றன ஈஸ்டர் தாக்குதல் குண்டுதாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதீதீன் மற்றும் அவருடைய சகோதரர் சகோதரரை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த இருவரும் ரகசிய போலீசாரும் பயங்கரவாத விசாரணை பிரிவினரும் இணைந்து முன்னெடுத்த நீண்ட விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டனர் ஈஸ்டர் தாக்குதலின் தற்கொலை குண்டுதாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை அவர்களோடு நெருங்கிய தொடர்புகளை பேணியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் குற்றப் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் இன்று காலை நான்கு மணிக்கு கைது செய்யப்பட்டார் கொழும்பு பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து இக்கைது இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்படுவதற்கு தனது பேஸ்புக் முகவரியூடாக வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் நான் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த எந்த ஒரு குற்றம் நான் செய்யல அவ்வாறு குற்றம் செய்யாத என்ன இந்த நடிச்சாங்க கூட்டிக் கொண்டு போறது ஒரு அரசியல் பழிவாங்கலாக பெரிய சதியா நான் பார்க்கிறேன் கொலோசியஸ் அவரது ஐடிபி ஊடாக மூலப்பொருட்களை வழங்கியமை குறித்து கைது செய்யப்பட்டதாக கூறி சென்றனர் பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்வதற்கு முன்னர் இது தொடர்பாக அங்குள்ள அதிகாரிகளையே கைது செய்ய வேண்டும் இது அரசியல் பழிவாங்கல் என்பது தெளிவாகிறது சபாநாயகர் ஊடாகவோ அல்லது எவருக்கேனும் அறிவுறுத்தி மேற்கொள்ளப்படல் வேண்டும் சகோதரரான பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் தற்போது திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்படுகின்றனர் அவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவின் பேரிலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இதற்கென எழுபத்தி மணித்தியால அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் விசாரணை தேவைக்கேற்ப இந்த தடுத்து வைக்கும் உத்தரவை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் ஒன்பதின் கீழ் நாட்கள் வரை நீடிக்க வாய்ப்பு இது தொடர்பில் விசாரணையாளர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர் பல்வேறு நபர்களின் வங்கி கணக்குகள் கிடைத்த பணம் வங்கி இருந்து இடப்பட்ட பணம் நபர்களுக்கு காசோலைகள் வழங்கப்பட்டமை ஆகியன தொடர்பில் மிக நீண்ட காலமாக மிக சூட்சமான முறையில் ஆய்வுகளை மேற்கொண்டு தொடர்பாடல் நீண்ட காலம் கண்காணித்து அதன் பின்னரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் ரிஷாட் பதியுதீன் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாக்குதலின் சந்தேக நபரான இஹ்ஷான் மைனுதீன் என்ற நபர் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அப்போதைய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்கவிற்கு ரிஷாட் பதியுதீன் மூன்று முறை தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி சந்தேக நபரை விடுவிப்பதற்கான விடயங்கள் குறித்து பேச முயற்சித்ததாக தெரியவந்துள்ளது அதேபோல் ரிஷாட் பதியுதீன் வணிக அமைச்சராக இந்த காலப்பகுதியில் கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் ஊடாக உலோகத் துண்டுகளை ஈஸ்டர் தாக்குதல் சந்தேக நபருக்கு சொந்தமான வெள்ளம்பட்டி பகுதியில் உள்ள கொலோசஸ் தொழிற்சாலைக்கு பகிர்ந்தளித்த விடயம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு பாரப்படுத்தப்பட வேண்டிய விடயம் என ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது அரச நிதியினை துஷ்பிரயோகம் செய்தமையுள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் பேரில் ரிஷாட் பதியுதீன் இதற்கு முன்னரும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் குண்டுதாரியுடன் நேரடி தொடர்புகளை பேணியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ரிஷாட் பதியுதீனின் சகோதரரான ரியாஜ் பதியுதீனும் இதற்கு முன்னரும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் ஜஹ்ரான் அசீமின் அடிப்படைவாத சொற்பொழிவு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தமை அதில் கலந்து கொண்டமை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பில் எண்பதற்கும் மேற்பட்டோர் இதுவரை கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக இடம்பெற்றுவருவதாகபொலீசாா் தெரிவிக்கின்றனர்

விசாரணை பிரிவினரின் பொறுப்பிலும் குற்றப்புள்ள ஆய்வு திணக்களத்தின் பொறுப்பிலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் வேலைக்குமை பணத்தை அட்டை நந்தவாத பாகின இதேவேளை ரிஷாத் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ரியாஜ் பதியுதீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன பாராளுமன்ற உறுப்பினரின் வரப்பிரசாதத்தையே மீறியே இவ்வாறு வீடுகளுக்குள் நுழைந்து இவ்வாறான கைதிகள் இடம்பெறுவதாக கூறப்படுகிறது அத்தகைய கூற்று தவறானது குற்ற புலனாய்வு திணைக்களும் மதிப்புக்குரிய சபாநாயகரிடம் தேவையான அனுமதியை பெற்றுள்ளது ீன் தொடர்பான சகல சாட்சியங்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன தற்கொலை குண்டுதாரிகளுக்கு தேவையான சகல ஒத்துழைப்புகளையும் அவர் வழங்கியுள்ளார் அவர்களை பார்க்க சென்றுள்ளார் அவர்களோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுள்ளார் அவர்களோடு நீங்கள் வித்தியாசமான கருத்துக்களை கூறுகின்றீர்கள் ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கவில்லை என எம்மை விமர்சித்தார்கள் இப்போது அது தொடர்பான சாட்சியங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சிலரை கைது செய்தால் இப்போது ஏன் கைது செய்தீர்கள் என கேட்கிறீர்கள் நாம் பழிவாங்கல் ஊடாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டோம் சரியான சாட்சியங்களை முன்வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பது பிள்ளையா என நான் உங்களிடம் கேட்கின்றேன் கொரோனா தொற்று பற்றி நாங்கள் பல விடயங்களை அறிவித்திருந்தோம் முதலாம் அலை இரண்டாம் அலை இரண்டாம் அலை கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து இன்று வரை இருக்கின்றது இன்று இப்பொழுது மூன்றாம் எலை ஆரம்பித்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது எதுவாறாக இருந்தாலும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதிலே இலங்கை அரசாங்கம் வெற்றி கண்டும் இருக்கிறது மக்களுடைய ஒத்துழைப்பு மிக அவசியம் அப்படி இருந்தாலும் இந்த உருமாற்றம் பெற்ற வைரஸ் வேரியன்ட் என்று சொல்வார்கள் இந்த கொரோனா வைரஸ் சற்று அபாயகரமானது என்று சொல்லுகிறார்கள் காற்றினூடாக கூட பரவக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் பற்றி ஒரு செய்தியை தான் நாங்கள் அடுத்து இலங்கையில் கொரோனாவின் மூன்றாவது அலை அபாயகரமான முறையில் பரவி வருகிறது இந்த நிலைமைகளில் நேற்றைய தினம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நான்கு மரணங்களும் பதிவாகியுள்ளன இதேவேளை இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை கடந்துள்ளது இன்றைய தினம் மேலும் எண்ணூற்று இருபத்து ஆறு கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஐநூற்று பதினேழாக அதிகரித்துள்ளது புதிதாக நான்கு கொரோனா மரணங்கள் பதிவாகியதை அடுத்து இலங்கையில் மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களில் நித்தம்புவ பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஐந்து வயதான ஆணொருவரும் பனிப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதான ஆண் ஒருவரும் வத்தள பகுதியை சேர்ந்த பதினெட்டு வயதான ஒருவரும் மகரகமவின் எழுபத்து ஒரு வயதான பெண் ஒருவரும் அடங்குகின்றனர் நேற்றைய தினம் நாட்டில் அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களில் முப்பத்தி எட்டு பேர் வெளிநாடுகளில் இருந்து வருகின்றனர் தந்தவர்கள் ஏனைய தொள்ளாயிரத்து முப்பத்து ஒரு பேர் நாட்டிற்குள் அடையாளம் காணப்பட்டவர்களாவர் இன்றைய தினம் எண்ணூற்றி இருபத்தி ஆறு கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது அதற்கமைய இதுவரை நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ள கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஐநூற்றி பதினேழு அதிகரித்துள்ளது அவர்களில் ஐயாயிரத்து எண்ணூற்றி ஏழு பேர் தொடர்ந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு ஆகும் நேற்றைய தினம் குருநாகல் மாவட்டத்தில் அதிக தொற்றாளர்களாக அறுபத்தி ஒன்பது பேர் குளியாபிட்டிய பிரதேசத்திலிருந்து அடையாளம் காணப்பட்டனர் அதேபோல் திவ்லப்பிட்டிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட மெல்லவகேதர பொல்கேன மற்றும் பொல்வத்து ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் நாற்பத்தி கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து மூன்று கிராமங்களில் நடமாட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது பொல்கேன கிராமத்தில் மூன்று வீதிகள் முடக்கப்பட்டுள்ளன அந்த மூன்று வீதிகளில் எவருக்கும் நடமாட முடியாது களத்துறை சேர்பிட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவின் அதிகாரிகளிட பகுதியிலும் நடமாட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கழுத்துறை நிர்வாக பிரிவு பொது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் அவர்களில் அறுபத்து மூன்று பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டதை அடுத்து இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு இவ்வாறான கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது இப்பகுதியில் ஏனைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்களுக்கும் இத்தொற்று ஏற்பட்டுள்ளது மேலதிகமாக கொரோனா தொற்றுக்குள்ளான பாடசாலை சாரதி மற்றும் உதவியாளர்கள் இருந்த நிலையில் அந்த வேனில் பயணித்த மாணவர்கள் அதிகளவானோர் இன்று அடையாளம் காணப்பட்டனர் கலத்துறை தெற்கு போலீசாரின் ஒத்துழைப்புடன் இந்த பகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது வவனியா நகரசபைக்குட்பட்ட பகுதிகளில் பன்னிரண்டு கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதற்கமைய பாதுகாப்பு பிரிவினரும் சுகாதார அதிகாரிகளும் இன்று நாள் முழுவதும் மக்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் சுகாதார ஆலோசனைகளை மீறி செயற்படுபவர்கள் தொடர்பில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதற்கமைய பாதுகா போலீசார் மேற்கொண்ட சுற்றி முகக்கவசம் அணியாது பயணித்த நபர்கள் மற்றும் சுகாதார ஆலோசனைகளை மீறி செயற்படும் பஸ் வண்டிகள் என்பன சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன தம்புள்ள நகரம் மற்றும் பொருளாதார மத்திய நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் முகக்கவசம் அணியாது இருந்த நபர்களுக்கு போலீசார் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்தனர் சுகாதார ஆலோசனைகளை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற சட்டத்தை கடுமையாக பின்பற்ற வேண்டியது இலங்கை போலீசாரின் பொறுப்பாகும் எனவே மக்கள் இந்த முகக்கவச சட்டத்திற்கு மதிப்பளித்து செயல்படுமாறு கோரிக்கை விடுகின்றோம் இது தொடர்பில் தொடர்ந்து நாம் அவதானம் செலுத்துவோம் சிவிலுடையில் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் முகக்கவச சட்டத்தை மிக கடுமையாக அமுல்படுத்த வேண்டிய தேவை உருவாகியுள்ளது கடந்த காலங்களில் இரு பிரதேசங்களில் போலீஸ் அதிகாரிகளுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது கொஸ்வத்த மற்றும் ஈரியாக்கோட போலீஸ் நிலையத்தில் இச்சம்பவம் பெற்றுள்ளது அதற்கமைய போலீஸ் தலைமையகம் விசேட உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது பொதுமக்களுக்கு சேவை வழங்கும்போது போது முன்னரை போன்றே கொரோனாவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கில் எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகளையும் போலீஸ் அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் இப்போது ஓர் இருவருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது அதனை நாம் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் எரிவாயு நிறுவனங்களின் செயல்பாடுகள் எதிர்காலத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என மக்கள் மத்தியில் ஒரு கருத்தாடல் எழுந்துள்ளது அவ்வாறெனினும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படவோ விலை அதிகரிப்பு ஏற்படவோ இடமளிக்கப்பட மாட்டாது என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகிய வண்ண இன்று உறுதியளித்தார் லிட்ரோ கேஸ் நிறுவனம் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடை கொண்ட கேஸ் சிலிண்டரை புதிய முறையின் கீழ் சந்தைக்கு விநியோகித்துள்ளது பதினெட்டு லிட்டர் என குறிப்பிடப்பட்டு இவை சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன பனிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது எனினும் பதினெட்டு லிட்டர் என குறிப்பிடப்பட்டுள்ள கேஸ் சிலிண்டர் முன்னூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது அதற்கமைய நான்கு பேர் கொண்ட குடும்பம் ஒன்றின் ஒரு மாத கால சமையல் எரிவாயு தேவையினை இதன் ஊடாக பூர்த்தி செய்ய முடியும் என இந்நிறுவனம் சுட்டிக்காட்டுகின்றது புதிய எரிவாயு சிலிண்டர் ஊடாக பாவனியாளர்களுக்கு நூறு ரூபாய் லாபம் கிடைப்பதாக இந்நிறுவனம் தெரிவிக்கின்றது எவ்வாறெனினும் பனிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடை கொண்ட எரிவாயு சிலிண்டரில் இருபத்தி நான்கு தசம் ஐந்து லிட்டர் எரிவாயு உள்ளடக்கப்பட்டுள்ளது எனினும் பதினெட்டு லிட்டர் எரிவாயு அடைக்கப்பட்டுள்ள சிலிண்டர் ஒன்பது தசம் ஒன்று எட்டு கிலோ காணப்படுகின்றது அதற்கமைய குறித்த புதிய எரிவாயு சிலிண்டர் மூன்று தசம் மூன்று இரண்டு கிலோகிராம் எடை குறைவாக காணப்படுகின்றது லிட்டர் அளவில் ாகும் இதற்கு முன்னர் விநியோகிக்கப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டருக்கு அமைய ஒரு லிட்டர் சமையல் எரிவாயு அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது எனினும் புதிய சிலிண்டரில் அடைக்கப்பட்ட எரிவாயுவானது ஒரு லிட்டர் எழுபத்து ஏழு ரூபாய் ஐம்பது சதத்திற்கு விற்பனை செய்யப்படுகின்றது ஒரு கிலோகிராம் எரிவாயுவின் விலை ஏறத்தாழ காணப்படுகின்றது அதனால் கிலோகிராம் எடை குறைக்கப்பட்ட எரிவாயு சிலிண்டரின் விலையை நூறு ரூபாயால் குறைத்தமை நியாயம் இல்லை என பாவனையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ண கருத்து வெளியிட்டுள்ளார் என நாம் கேட்டோம் அவர்கள் பல விடங்களை தெரிவித்தனர் நாட்டில் எதிர்வரும் ஐந்து வருடங்களில் குழாய் கட்டமைப்பின் ஊடாக வீடுகளுக்கு எரிவாயு விநியோகிக்கும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளது அதன் போது அளவீட்டிலேயே எரிவாயு விநியோகம் புதிய அறிமுகப்படுத்தல் ஊடாக எரிசக்தி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் நாம் இது தொடர்பில் விசேட நிபுணத்துவம் கொண்டவர்கள் உள்ள மூன்று அரச நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளோம் அவர்கள் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள இந்த எரிவாயு சிலிண்டர் தொடர்பில் ஏதாவது மாற்றங்கள் மேற்கொள்ள வேண்டுமெனில் அது தொடர்பில் அந்த நிறுவனத்தை நாம் அறிவுறுத்துவோம் விலை குறைக்கப்பட்டாலும் கிலோகிராம்

மாட்டாது பாபனியாலக்கு தேவையற்ற அஞ்ச கொள்ள தேவ இல்லை இந்த வித எரிவாயு தட்டு பாடும் ஏற்படாது கிசிது গ্যাস higyak ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவது அரசியல் பழிவாங்கலை மையப்படுத்திய ஒன்றல்ல ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவே என அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர் இதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தொடர்பிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அவர் கதைத்த விதம் நடந்து கொண்ட விதம் பாராளுமன்ற உறுப்பினர் திசு குட்டிய ஆராய்ச்சியிடம் கதைத்த முறை பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு பொருந்தாத என நான் நினைக்கிறேன் உறுப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் மிக மிக்க உறுப்பினர் அவரை வாய்முடை செய்வதன் மூலம் பயமுறுத்த அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது பாராளுமன்றத்தில் தாம் செய்த பிள்ளையை மூடி மறைப்பதற்கு இவ்வாறு வீரர்கள் போல் சத்தமிடுகின்றனர் எனக்கு என்னென்ன விடயங்கள் தெரியும் எனவும் கூறினார் அது முற்றிலும் பொய்யானது அவர்கள் அவர் தெரிவித்த விடயங்களை அடிப்படையாக வைத்து அவர்களை தேடி அறிந்து கைது செய்வதை விடுத்து அந்த கருத்து தெரிவித்ததற்காக அந்த நபரை துன்புறுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள தனக்கு இது தொடர்பான விடயங்கள் தெரியும் என கூறி கருப்பு சால்வையை அணிந்து கொண்டு பாராளுமன்றத்தில் சத்தமிடும் கூறுங்கள் என்று போலீசார் கூறினால் பணம் செலுத்தி பொய்யான நோய் ஒன்றுக்காக வைத்தியசாலைக்கு சென்று தொடர்புடைய நபர்களுக்கு தண்டனை வழங்குமாறு ஈஸ்டர் ஆணைக்குழு தெரிவிக்கிறது அவ்வாறு தண்டனை வழங்கும் போது நாம் எதிர்கட்சியை பழிவாங்குவதாக கூறுகின்றார் பிரதான சூத்திரதாரி யார் என்று எனக்கு தெரியும்

போலீஸ் விசேட படையினர் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் மூவரும் கொல்லன்னாவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர் ஹெரோயின் போதைப்பொருள் ஐஸ் போதைப்பொருள் கேரள கஞ்சா மற்றும் போதைப்பொருள் வில்லைகளை பொதியிடும் உரைகள் இலத்திரனியல் தராசு ஒன்றும் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் விஷேட அதிரடிப்படையின் திட்டமிட்ட தடுப்பு பிரிவு தெரிவிக்கின்றது சந்தேக நபர்களிடம் இருந்து சுமார் ஒரு லட்சம் ரூபாய் பணமும் கண்டெடுக்கப்பட்டது சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்கென வெள்ளம்பிட்டிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் சிறுவர்களுக்கு போதைப்பொருள் மாத்திரைகளை விற்பனை செய்த இருவர் களத்துறை பிராந்திய விஷேட போதைப்பொருள் பொருள் சுற்றி வளைப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டனர் இவ்விரு சந்தேக நபர்களும் மோட்டார் கார் ஒன்றை பயன்படுத்தி மொரட்டுவ பானந்துறை வாத்துவா ஆகிய பகுதிகளில் பாடசாலை மாணவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் என இப்போதைப் மாத்திரைகளை விற்பனை செய்து வந்துள்ளனர் இவ்வாறு விற்பனை செய்வதற்காக போதைப்பொருள் மாத்திரைகளை எடுத்துச் சென்றபோது களத்துறை வடக்கு கொஸ்கசஹந்திய பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஐநூற்றிற்கும் கூடுதலான போதைப்பொருள் மாத்திரைகள் இதன்போது கண்டெடுக்கப்பட்டன மேல் சப்ரகம தென் மாகாணங்களில் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது

காற்று காரணமாகவும் இடிமின்னல் தாக்கங்களை குறைத்துக் கொள்வதற்காகவும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் வவுனியா பெரிய கட்டு அந்தோனியார் கோவில் வீதியின் புனரமைப்பு பணிகள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டனர் மென்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவல் ஆண்டகை முன்னிலையில் குறித்த பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் சுமார் எட்டு கிலோமீட்டர் நீளமான வீதி மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்படுகின்றது வீதி கோயிலின் ஊடான பெரியக்கட்டு கிராமம் வரையான பிரதான வீதியும் அமைக்கப்படவுள்ளது அதாவது அதாவது எங்களிட இறையாண்மைக்கு பாதிப்ப வர்ற இறை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் எதிர்கட்சிங்கிறது எல்லாத்தையுமே குற்றச்சாட்டு வரலாற்று படிக்கையில் இதால் எங்களுக்கு பெருந்தொகையான கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் பேருக்குரிய வேலை வாய்ப்பு கிடைக்கிது அதே போல் வெளிநாட்டு முதலீடுகள் வந்து அந்நிய செலவானிகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது இதே போல் நான் இன்னும் பல பகுதிகளில் இவ்வாறான முறைகளில் வந்து ஏனைய நாடுகள் உதாரணத்துக்கு எடுத்தால் மலேசியாவில் கூட கொடுத்துருக்கின்றார்கள் அதெல்லாம் இது ஒரு பெரிய பாதிப்புக்குரியது இல்லை நான் சரி உறுதிப்படுத்தியிருக்கேன் அந்த அடிப்படையில் ஒரு பெருசாக அதை எதிர்கட்சி சொல்கிற மாதிரி பயப்படுறதுக்குரிய ஒன்றுமில்லை இல்லை என்பதை அங்கே குறிக்கொள்ளலாம் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு ஒரு நிலையில தான் அது இருக்கும் என்பது அதில் எங்களுக்கு உயிரைக் கையில் பிடித்துக்கொண்டு ஆற்றிக் கிடக்கும் கெகஸ்பால்ட் தோட்ட மக்களின் போக்குவரத்து பிரச்சினையை இன்றைய மக்களுக்காக நாம் தொகுப்பின் ஊடாக முன்வைக்கின்றோம் நோர்வுட் பிரதேச சபைக்குட்பட்ட சபைக்குட்பட்டாவின் நடுக்கணக்கு பகுதியில் வாழும் சுமார் நூறு குடும்பங்களை சேர்ந்த மக்கள் அன்றாடம் பயன்படுத்தப்படும் பாலத்தின் அவலநிலை குறித்து மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இத்தோட்டத்தில் வாழும் மாணவர்கள் தொழிலுக்கு செல்வோர் உள்ளிட்ட அனைவரும் இப்பாலத்தையே பயன்படுத்துகின்றனர் பாலத்தை செய்யலங்க அவரையும் இருக்கோம் இருக்க சுற்றி சுற்றி போயிட்டு இருக்கும் குறித்த பாலம் சேதம் அடைந்ததன் பின்னர் இப்பாலத்தை பயன்படுத்தியோ நீண்ட தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அவசர தேவைகளுக்காக செல்வோர் ஆபத்தை உணராது உடைந்த பாலத்தையே பயன்படுத்துகின்றனர் அவ்வாறு பாலத்தை பயன்படுத்திய பலர் தவறி விழுந்து காயத்திற்கு உள்ளாகியும் உள்ளனர் கடந்த ஆட்சியின் போது பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் இதனை புனரமைத்து தருவதாக அடிக்கல் நாட்டியும் இதுவரை பலன் கிடைக்கவில்லை என அம்மக்கள் தெரிவிக்கின்றனர் வருஷம் போல அப்படியே போய் கிடக்குங்க நாங்களும் சொல்லி அமைச்சர் வந்து அடிக்கல்லாம் நாட்டி வச்சிட்டு போனாரு அதுக்கு பிற்பாடு பதினஞ்சு லட்சம் ஒதுக்கி இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இதுவரை காலமும் யாரும் செஞ்சு கொடுக்கலைங்க எல்லாம் ஓடுங்க பிடிச்சி பிடிச்சி ஓடுறாங்க பிடிங்க ஓடிடுவாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு ஓட இல்லாது

வவுனியா மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுப்பதற்காக எடுக்கக்கூடிய நடைமுறைகள் குறித்த கலந்துரையாடல் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது மாவட்ட அரச அதிபர் எஸ் எம் சமன் பந்துலசேன தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் குறித்தும் ஆராயப்பட்டன அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள கொரோனா தடுப்பிற்கான புதிய சுகாதார ஆலோசனைகளை இம்மாவட்டத்திலும் முன்னெடுப்பது குறித்து கூடிய கவனம் செலுத்தப்பட்டது முல்லைத்தீவு வெற்றப்பள்ளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வைகாசி விசாக பொங்கல் நிகழ்வு தொடர்பான முன்னாயத்த கூட்டம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது மாவட்ட அரசு அதிபர் கே விமலநாதன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொங்கல் விழாவினை சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நடாத்துவதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன பொங்கல் விழாவிற்கு ஒரு மாத பகுதி இருப்பதனால் அத்தியாவசிய முடிவுகள் எட்டப்பட்டதுடன் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து மேலும் இரு வாரங்களில் ஆராயப்பட உள்ளது குறிஞ்சாங்கேணி சுகாதார வைத்திய பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் தினமும் திடீர் பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன நாட்டில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் முகக்கவசமின்றியும் அலட்சியமாகவும் செயற்படுவதை தடுக்கவே இவ்வாறான பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அரச உத்தியோகத்தர்களுக்கான நூற்று ஐம்பது மணத்தியால அரச கரும மொழி தேர்ச்சி பயிற்சி வகுப்புகள் ஆலையடிவேம்பு பிரதேச கலாசார மண்டபத்தில் இன்று ஆரம்பிக்கப்பட்டன பொது நிர்வாக சுற்று நிறுவத்திற்கு அமைய அரச உத்தியோகத்தர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அரச கரும மொழி தேர்ச்சி தொடர்பான அப்பயிற்சி வகுப்புகள் விடுமுறை நாட்களில் தொடர்ந்து இயங்கவுள்ளன தலவாக்கலை அருள்மிகு ஸ்ரீ கதிரேசன் தேவஸ்தானத்தின் மூன்றாம் வருட சங்காபிஷேக விஞ்ஞாபனம் சிறப்பாக இடம்பெற்றது சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி பிளவ வருடம் சித்திரை மாதம் பதினோராம் நாள் இருபத்தி நான்காம் திகதி காலை எட்டு ஐந்து மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரையுள்ள சுப நேரத்தில் வள்ளி தேவானை சமைத்த ஸ்ரீ கதிரேசன் பெருமாளுக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் நூற்று எட்டு நாம சங்காபிஷேகம் இடம்பெற்றது அதனையடுத்து அலங்கார பூஜை வசந்த மண்டப பூஜை யாக பூஜை ஆகியன இடம்பெற்று ஸ்ரீ விநாயகப் பெருமாள் வள்ளி தெய்வானை சமீத ஸ்ரீ கதிரீச பெருமாள் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய மூர்த்திகள் தேவஸ்தான உள்வீதி வலம் வருதலும் இடம்பெற்றன அபிஷேக நிகழ்வு புத்த சாசன மத விவகார அமைச்சின் இந்து சமய விவகார இணைப்பாளரான சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தலைமையில் இடம்பெற்றன அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடியார் காளியம்மன் திருக்கோவில் பால் குடபவனி இன்று இடம்பெற்றது காளியம்மனுக்கு நவோஷத்ர சகேஷ் நாம ஆயிரத்து எட்டு மகா சங்காபிஷேகம் இடம்பெற்றது சுகாதார வழிமுறைகளின் கீழ் இடம்பெற்ற கிரிக்கைகளின் கீழ் பக்த அடியார்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டன கிரியா கலாபமணி சிவஸ்ரீ ச கந்தராஜா தலைமையில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலே மீளெழுச்சி பெற்ற டிமுத் கர்னாராட்டமின் துடுப்பாட்டம் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியுடனான முதலாவது டெஸ்ட் போட்டியில் மேலும் சிறந்து காணப்படுகிறது புனித சூசியப்பர் கல்லூரியின் பழைய மாணவரான திமுத் கர்னாராட்டமின் இரட்டை சதத்தின் ஊடாக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இலங்கை கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் இன்னிங்ஸில் ஐநூறு ஓட்டங்களை கடந்துள்ளது நேற்றைய தினம் நிறைவடையும் போது மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட இலங்கை அணி இன்றைய நாள் நிறைவுக்கு கொண்டு வரும் போது முதல் இன்னிங்ஸுக்காக ஐநூற்று பன்னிரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இன்றைய தினம் இலங்கை அணியின் எந்த ஒரு விக்கெட்டையும் வீழ்த்துவதற்கு பங்களாதேஷ் பந்துவீச்சாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இலங்கை அணியின் ஓட்ட எண்ணிக்கையை அதிகரித்து தனது டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்வில் முதலாவது இரட்டை சதத்தை பதிவு செய்த அணி தலைவர் திமுத் கருணாரத்ன ஆட்டமுழுக்காது இருநூற்று முப்பத்தி நான்கு இருபத்தி ஐந்து நான்கு ஓட்டங்களும் உள்ளடங்கும் அதே போல் கிரிக்கெட் மைதானத்தில் பெறப்பட்ட முதலாவது இரட்டை சதம் இதுவாகும் அவரோடு சிறந்த இணைப்பாட்டத்தை வழங்கிய தனஞ்சயடி சில்வா நூற்று ஐம்பத்தி பெற்றுள்ளார் திமுக் மற்றும் கணேஜீவிற்கு இடையில் நான்காவது விக்கெட்டுக்காக இணைப்பாட்டமாக பகிரப்பட்டுள்ளன பங்களாதேஷ் தனது முதல் இன்னிங்ஸுக்காக ஏழு விக்கெட்டுகளை இழந்து ஐநூற்று நாற்பத்தோரு ஓட்டங்களை பெற்ற வேளையில் ஆட்டத்தை இடைநிறுத்தியது அதற்கமைய இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் பங்களாதேஷ் அணியை விட இருபத்தி ஒன்பது ஓட்டங்களினால் பின்னிலை வகிக்கின்றது போட்டியின் இறுதி நாள் ஆட்டம் நாளை இடம்பெறவுள்ளது வசந்தம் எஃப் எமின் பதின் மூன்றாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு வசந்தம் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இம்முறை கிளிநொச்சியில் இடம்பெற்று வருகின்றது இன்றைய தினம் முதல் சுற்று போட்டிகள் இடம்பெற்றன வசந்தம் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடர் ஏற்கனவே மட்டக்களப்பு புகவந்தலாவ கொடகள ஆகிய மூன்று இடங்களில் வெற்றிகரமாக இடம்பெற்ற நிலையில் இம்முறை நான்காவது தடவையாக கிளிநொச்சியில் இடம்பெறுகிறது இந்த போட்டித் தொடரில் வெற்றியேற்றும் அணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணப்பரிசும் வெற்றி கிண்ணமும் அதேபோன்று இரண்டாம் இடத்தை பெறும் அணிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணப்பரிசும் வெற்றி கிண்ணமும் மேலும் போட்டி தொடரின் சிறந்த பந்து வீச்சாளர் சிறந்த துடுப்பாட்டு வீரர் சிறந்த களத்தடுப்பாளர் போட்டித் தொடரின் ஆட்ட நாயகன் மற்றும் கலந்து கொள்கின்ற அனைத்து அணிகளினதும் வீரர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட வெற்றி பெறும் அணியினதும் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொள்ளும் அணியினதும் சகல வீரர்களுக்கும் தனிப்பட்ட கிண்ணங்கள் மற்றும் பதக்கங்கள் அணிவிக்கப்பட உள்ளன இப்போட்டித் தொடரின் முதல் சுற்று போட்டிகள் இன்று இடம்பெற்ற நிலையில் பன்னிரண்டு அணிகள் இரண்டாவது சுற்றுக்கு தெரிவாகியுள்ளன இரண்டாவது சுற்று போட்டிகள் இன்று இடம்பெறவிருந்த போதிலும் சீரற்ற காலநிலை காரணமாக நாளைய தினம் வரை போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டன நாளைய தினம் இரண்டாவது சுற்றிலிருந்து இறுதிப் போட்டி வரை போட்டிகள் இடம்பெற உள்ளன இத்துடன் தொலைக்காட்சியை தொலைக்காட்சியின் நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது நமது அடுத்த செய்தி அறிக்கையை நாளை மதியம் ஒரு மணிக்கு எதிர்வாருங்கள் வணக்கம்